உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற கொரோனா என்ற கொடிய நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறது. அரசாங்கங்கள் எல்லாம் தத்தளிக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால், நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால், விலகி இருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், கைகளை தினமும் 6 அல்லது 7 முறை சோப்பு போட்டு சுத்தம் செய்ய வேண்டும். காரணம், கைகளில் பட்டுதான் நம்முடைய மூக்கு வாய் வழியாக அந்த கிருமி சென்று நம்மை தாக்குகிறது. எனவே நம்மை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊரடங்கு உத்தரவின் மூலம் உலகமே இன்றைக்கு 4 சூழலுக்கு மத்தியிலும் முடங்கி கிடக்கிறது. இதற்கு இதுவரையில் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. எல்லா நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு மருந்தை கண்டுபிடிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னும் 1 மாதம் இருக்குமோ, 6 மாதம் இருக்குமோ, 1 ஆண்டு காலம் இருக்குமோ, எப்போது பள்ளிக்கூடம் திறப்பார்கள், எப்போது இந்த நோயிலிருந்து விடுபடும் என்பது தெரியாத மர்மமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளியவர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் ஒரு பக்கத்தில் பசி, பஞ்சம், பட்டினி அதிலே போராடுகிறார்கள். ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் பசி. இந்த இரண்டிலே இருந்து நாம் விடுபட வேண்டுமானால் கொரோனாவை எதிர்த்து போராட வேண்டும். அப்படி போராட வேண்டுமானால் அரசு சொல்வதை நாம் கேட்க வேண்டும். ஒரு அரசாங்கம் தன்னால் முடிந்த வரையில் அந்த ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற நேரத்தில் தன்னார்வல தொண்டு நண்பர்கள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், உதவ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள், சகோதரர் நடராஜனை போன்றவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வோடு முடிந்த வரையில் உதவுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய மனைவியின் பெயரில் இருக்கிற முல்லை சார்ந்த அறக்கட்டளை சார்பாக நண்பர்கள் உதவியோடு தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், மொரப்பூர், கடத்தூர் இந்த ஒன்றியங்களில் இருக்கிற எல்லா ஊராட்சிகளிலும், அதேபோல் பேரூராட்சிகளில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள், டேங்க் ஆப்ரேட்டர்கள், மருத்துவமனையில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் 5 கிலோ அரிசி, சில இடங்களில் எண்ணெய், மைதா, கோதுமை, ரவை, சேமியா இப்படிப்பட்ட பொருட்களை பல்வேறு இடங்களில் மாற்றி மாற்றி வழங்கி கொண்டிருக்கிறோம். முடிந்த வரையில் தனிப்பட்டவர்களால் உதவக்கூடிய அளவுக்கு உதவி இருக்கிறோம். அதே நேரத்தில் தூய்மை பணியாளர் மட்டும்தான் ஏழைகளா என்று நம்மளே பல பேர் கேட்கலாம். நாம் எல்லாம் உயிருக்கு பயந்து நம்மை காப்பாற்றிக் கொண்டு வீட்டிலே அடங்கி கிடக்கிறோம். நம்முடைய குப்பை கூடங்களை, அசிங்கங்களை, தெருவில் இருக்கிற சுகாதார சீர்கேடுகளை எல்லாம் இந்த நோயோடு எதிர்த்து போராடுகிறவர்கள் அவர்கள்தான். அவர்கள் வேறு ஊரில், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், உற்றார் வருகிறவர்கள், நம்முடைய ஊரில் இருப்பவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நாம் போடுகிற குப்பைகள். அதே நேரத்தில் எச்சில் துப்புவதால் இந்த நோய் பரவுகிறது, சளியால் பரவுகிறது என்று சொல்லுகிறோம். அந்த எச்சிலை எல்லாம் எடுத்து, எச்சிலை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தி நம்மை காப்பாற்றுகிறவர்களாக இருப்பவர்கள் அவர்கள்தான். அதேபோல் போலீஸ்காரர்கள் இரவு பகல் பார்க்காமல் போராடுகிறார்கள். மருத்துவர்கள் நோயை காப்பாற்ற வேண்டியவர்கள் இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஈடுபட்டு அவர்களும் இரவு பகல் பாராமல் போராடி நம்மை காக்கிற அதே நேரத்தில் அவர்கள் பல பேர் மாண்டு போகிறார்கள். எனவே அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். நோயை நீங்கள் காப்பாற்றுகிற போது உங்களுக்கு அந்த நோய் தாக்கினால் கூட உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு அடையாளமாகத்தான் இப்படிப்பட்ட சின்ன உதவிகளை செய்கிற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் இந்த 5 ஒன்றியங்களில் இருக்கிற அந்த தூய்மை பணியாளர்களுக்கு உதவுகிற போது புனித நீரை சுத்தமாக பருக வேண்டும். அந்த தண்ணீர் எடுத்து வருகிற பொறுப்பு டேங்க் ஆப்ரேட்டர் எடுத்திருக்கிறது. எனவே அவர்களுக்கும் அந்த உதவுகின்ற நிலையில் ஈடுபட்டிருக்கிறோம். இப்படி நான் பல்வேறு நிலையில் வந்தாலும் நம்முடைய நடராஜர் அவர்கள் இந்த ஊரில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற முயற்சியில் இந்த சிறு உதவி எங்களை உங்களை பொறுத்தவரை சின்ன உதவி, எங்களை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு தான் பாரம். ஒரு ஊராக இருந்தால் எல்லோருக்கும் செய்யலாம், ஆனால் பரந்துபட்ட இடத்திற்கு செய்ய வேண்டும். ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட வேலையை செய்கிற நேரத்தில் ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் இதை நாங்கள் செய்கிற நன்றி உணர்வோடு ஈடுபட்டிருக்கிறோம். அதேபோல் வசதி வாய்ப்பு உள்ளவர்களும் முடிந்த வரையில் ஒரு ஏழை எளியவருக்கு சோறு போட்டாலும் கூட பயனுள்ளதாக இருக்கும். நேற்றைக்கு முதல் நாள் இப்படி ஒரு ஊரில் கொடுத்து விட்டு வருகிற போது கடத்தூர் பக்கம் மடதள்ளின்னு ஒரு ஊர் கொடுத்துட்டு வரப்போ இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு அடியில் பிளாட்பாரத்தில் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க. அவளுக்கு கண்டு தெரியல, அவன் செவிடு, வயசான போனது, ரெண்டு பேரும் அந்த மரத்துலேயே கிடந்தாங்க. அப்புறம் கேட்டோம், ஏப்பா அங்கே இருக்காங்கன்னு. அவங்களுக்கு வீடு கிடையாது, பிள்ளைக்குட்டி கிடையாது, அவளுக்கு கண்டு தெரியறதில்ல, இவனுக்கு காது கேட்குறதில்லை. அப்புறம் அவங்ககிட்ட போய் 5 கிலோ அரிசி கொடுத்துட்டு எங்களால் முடிஞ்ச உதவி அவ்வளோதான், அது செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இதே நேரத்தில் கூட அந்த ஊரில் இருக்கிறவர்கள், பொதுநலத் தொண்டில் ஈடுபடுபவர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், அப்படிப்பட்ட ஏழை எளிய அடையாளம் கண்டு அரசாங்கத்தில் கவனத்தில் கொண்டு போய் அவர்களெல்லாம் முதியோர்களுக்கு சேர்த்தோம். உதவியுள்ள மனநிலை நமக்கு வர வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவினால்தான் நாம் மனிதர்கள். எனவே அந்த அடிப்படையில் இது சிறிய உதவியாக இருந்தாலும் அவைகளை பெற்று நீங்கள் பயனடைய வேண்டும்.
திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வது நம்முடைய கையில தான் இருக்கிறது. தினமும் ஒரு 5-6 முறை கை கழுவுவதால் நம்ம கெட்டு போவதில்லை. சாப்பிடுவதற்கு முன்பு கை கழுவுங்கள். ஒரு நாளைக்கு 6-7 முறை தண்ணீர் கை கழுவுங்க. பழைய காலத்தெல்லாம் வீட்டுக்கு வந்தோம்னா யாராவது சொந்தக்காரம் இருந்தால் கை கால் கழுவிட்டு வீட்டுக்கு வரணும். நாமளே வீட்டுக்குள்ளே போனால் கை கால் கழுவிட்டு போனோம். இடையில் அந்த பழக்கமெல்லாம் இல்லாத போச்சு. எப்போ பழைய காலத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் கை கால் கழுவுற பழக்கம், அது இப்போ இந்த நோய் தான் மறுபடியும் கொண்டாந்து அந்த கை கால் பழகுற பழக்கத்தை நம்ம கொண்டாந்துருக்கு. எனவே அந்த பழக்கத்தை கடைபிடித்து கொரோனா விரட்டி அடிப்பதற்கு நீங்கள் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த முயற்சிகள் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடைய அருமை சகோதரர் காளியப்பன் போன்றவர்கள் பெருமுயற்சி எடுத்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் மாதவன், அதேபோல் வழக்கறிஞர் வீரமணி, மற்ற பல நண்பர்கள் இதில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த காரியம் எடுப்பதற்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த ஊரை பொறுத்தவரை குருவோ பெரியண்ணனோ, அதோடு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து என்னோடு இருக்கிற செல்வராஜ் அவர்கள், பாரி அவர்கள், இவர்களெல்லாம் இந்த பணியில் ஈடுபட்டிருப்பது போல இங்கே இருக்கிற நண்பர்களும் ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அறக்கட்டளை சார்பாக முன்னாள் அமைச்சர் அன்னார் அவர்கள் தலைமையில் இந்த ஏழை ஜனங்களுக்கு நிவாரணப் பொருள் வழங்குகிறார் என்பதை கூறி நன்றி தெரிவித்துள்ளேன்.
உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற கொரோனா என்ற கொடிய நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறது. அரசாங்கங்கள் எல்லாம் தத்தளிக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால், நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால், விலகி இருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், கைகளை தினமும் 6 அல்லது 7 முறை சோப்பு போட்டு சுத்தம் செய்ய வேண்டும். காரணம், கைகளில் பட்டுதான் நம்முடைய மூக்கு வாய் வழியாக அந்த கிருமி சென்று நம்மை தாக்குகிறது. எனவே நம்மை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊரடங்கு உத்தரவின் மூலம் உலகமே இன்றைக்கு 4 சூழலுக்கு மத்தியிலும் முடங்கி கிடக்கிறது. இதற்கு இதுவரையில் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. எல்லா நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு மருந்து கண்டுபிடிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னும் 1 மாதம் இருக்குமோ, 6 மாதம் இருக்கோ, 1 ஆண்டு காலம் இருக்குமோ, எப்போது பள்ளிக்கூடம் திறப்பார்கள், எப்போது இந்த நோயிலிருந்து விடுபடும் என்பது தெரியாத மர்மமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில், ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளியவர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் ஒரு பக்கத்தில் பசி, பஞ்சம், பட்டினி, அதிலே போராடுகிறார்கள். ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் பசி. இந்த இரண்டிலே இருந்து நாம் விடுபட வேண்டுமானால் கொரோனாவை எதிர்த்து போராட வேண்டும். அப்படி போராட வேண்டுமானால் அரசு சொல்வதை நாம் கேட்க வேண்டும். ஒரு அரசாங்கம் தன்னால் முடிந்த வரையில் அந்த ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற நேரத்தில் தன்னார்வல தொண்டு நண்பர்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள், உதவ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள், சகோதரர் நடராஜனை போன்றவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வோடு முடிந்த வரையில் உதவுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய மனைவியின் பெயரில் இருக்கிற முல்லை சார்ந்த அறக்கட்டளையின் சார்பாக நண்பர்கள் உதவியோடு தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், மொரப்பூர், கடத்தூர் இந்த ஒன்றியங்களில் இருக்கிற எல்லா ஊராட்சிகளிலும், அதேபோல் பேரூராட்சிகளில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள், டேங்க் ஆப்ரேட்டர்கள், மருத்துவமனையில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் 5 கிலோ அரிசி, சில இடங்களில் எண்ணெய், மைதா, கோதுமை, ரவை, சேமியா இப்படிப்பட்ட பொருள்களை பல்வேறு இடங்களில் மாற்றி வழங்கி கொண்டிருக்கிறோம். முடிந்த வரையில் தனிப்பட்டவர்களால் உதவக்கூடிய அளவுக்கு உதவி இருக்கிறோம். அதே நேரத்தில் தூய்மை பணியாளர் மட்டும்தான் ஏழைகளா என்று நம்மளே பல பேர் கேட்கலாம். நாமெல்லாம் உயிருக்கு பயந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வீட்டிலே அடங்கி கிடக்கிறோம். நம்முடைய குப்பை கூடங்களை, அசிங்கங்களை, தெருவில் இருக்கிற சுகாதார சீர்கேடுகளை எல்லாம் இந்த நோயோடு எதிர்த்து போராடுகிறவர்கள் அவர்கள்தான். அவர்கள் வேறு ஊரில் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், உற்றார் வருகிறவர்கள், நம்முடைய ஊரிலே இருப்பவர்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நாம் போடுகிற குப்பைகள், அதே நேரத்தில் எச்சில் துப்புவதால் இந்த நோய் பரவுகிறது, சளியால் பரவுகிறது என்று சொல்லுகிறோம். அந்த எச்சிலையெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தி நம்மை காப்பாற்றுகிறவர்களாக இருப்பவர்கள் அவர்கள்தான். அதேபோல் போலீஸ்காரர்கள் இரவு பகல் பார்க்காமல் போராடுகிறார்கள். மருத்துவர்கள் நோயை காப்பாற்ற வேண்டியவர்கள் இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஈடுபட்டு அவர்களும் இரவு பகல் பாராமல் போராடி நம்மை காக்கிற அதே நேரத்தில் அவர்களும் பல பேர் மாண்டு போகிறார்கள். எனவே அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். நோயை நீங்கள் காப்பாற்றுகிற போது உங்களுக்கு அந்த நோய் தாக்கினால் கூட உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு அடையாளமாகத்தான் இப்படிப்பட்ட சின்ன உதவிகளை செய்கிற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் இந்த 5 ஒன்றியங்களில் இருக்கிற அந்த தூய்மை பணியாளர்களுக்கு உதவுகிற போது குடித நீரை சுத்தமாக பருக வேண்டும். அந்த தண்ணீர் எடுத்து வருகிற பொறுப்பு டேங்க் ஆப்ரேட்டர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்களுக்கும் அந்த உதவுகின்ற நிலையில் ஈடுபட்டிருக்கிறோம். இப்படி நான் பல்வேறு நிலையில் வந்தாலும் நம்முடைய நடராஜர் அவர்கள் இந்த ஊரில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற முயற்சியில் இந்த சிறு உதவி உங்களை பொறுத்தவரை சின்ன உதவி, எங்களை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு தான் பாரம். ஒரு ஊராக இருந்தால் எல்லோருக்கும் செய்யலாம், ஆனால் பரந்துபட்ட இடத்திற்கு செய்ய வேண்டும். ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட வேலையை செய்கிற நேரத்தில் ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் இதை நாங்கள் செய்கிற நன்றி உணர்வோடு ஈடுபட்டிருக்கிறோம். அதேபோல் வசதி வாய்ப்பு உள்ளவர்களும் முடிந்த வரையில் ஒரு ஏழை எளியவருக்கு ஊறு போட்டாலும் கூட பயனுள்ளதாக இருக்கும். நேற்றைக்கு முதல் நாள் இப்படி ஒரு ஊரிலே கொடுத்து விட்டு வருகிற போது கடத்தூர் பக்கம் மடதள்ளின்னு ஒரு ஊர் கொடுத்துட்டு வரப்போ இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு அடியில் பிளாட்பாரத்தில் ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. அவளுக்கு கண்டு தெரியல, அவன் செவிடு,
வயசான போனது, ரெண்டு பேரும் அந்த மரத்தில் கிடந்தாங்க. அப்புறம் கேட்டோம், ஏப்பா அங்கே இருக்காங்கன்னு. அவங்களுக்கு வீடு கிடையாது, பிள்ளைங்குட்டி கிடையாது, அவளுக்கு கண்ணு தெரியறதில்ல, இவனு காது கேட்கறதில்லாங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய் அஞ்சியில் அரிசி கொடுத்துட்டு எங்களால் முடிஞ்ச போதுக்கு அவ்வளோதான் அதை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இதே நேரத்தில் கூட அந்த ஊரில் இருக்கிறவர்கள், பொதுநலத்தொண்டில் ஈடுபடுபவர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், அப்படிப்பட்ட ஏழைகளை அடையாளம் கண்டு அரசாங்கத்தில் கவனத்திற்கு கொண்டு போய் அவர்களெல்லாம் முதியோர் இல்லத்தில் சேர்த்தோ அல்லது உதவியுள்ள மனநிலை நமக்கு வர வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவினால்தான் நாம் மனிதர்கள். எனவே அந்த அடிப்படையில் இது சிறிய உதவியாக இருந்தாலும் அவைகளை பெற்று நீங்கள் பயனடைய வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. தினமும் ஒரு 5-6 முறை கை கழுவுவதாலும் கெட்டுப்போவதில்லை. சாப்பிடுவதற்கு முன்பு கை கழுவுங்கள், ஒரு நாளைக்கு 6-7 முறை தண்ணீர் கை கழுவுங்க. பழைய காலத்தெல்லாம் வீட்டுக்கு வந்தோம்னா யாராவது சொந்தக்காரம் வந்தால் கை கால் கழுவிட்டு வீட்டுக்கு வரணும். நாமளே வீட்டுக்குள்ளே போனால் கை கால் கழுவிட்டு போனோம், இடையில் அந்த பழக்கமெல்லாம் இல்லாமல் போச்சு. எப்போ பழைய காலத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா கை கால் கழுவுற பழக்கம், அது இப்போ இந்த நோய் தான் மறுபடியும் கொண்டாந்து அந்த கை கால் பழகுற பழக்கத்தை நம்ம கொண்டாந்துருக்கு. எனவே அந்த பழக்கத்தை கடைபிடித்து கொரோனாவை விரட்டி அடிப்பதற்கு நீங்கள் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த முயற்சிகள் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடைய அருமை சகோதரர் காளியப்பன் போன்றவர்கள் பெருமுயற்சி எடுத்திருக்கிறார்கள், வழக்கறிஞர் மாதவன், அதேபோல் வழக்கறிஞர் வீரமணி, மற்ற பல நண்பர்கள் இதில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த காரியம் எடுப்பதற்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த ஊரை பொறுத்தவரை குருவோ பெரியண்ணனோ, அதோடு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து என்னோடு இருக்கிற செல்வராஜ் அவர்கள், பாரி அவர்கள், இவர்களெல்லாம் இந்த பணியில் ஈடுபட்டிருப்பது போல இங்கே இருக்கிற நண்பர்களும் ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் எனக்கு கிடைக்கவில்லை உனக்கு கிடைக்கவில்லை என்ற எண்ணத்திற்கெல்லாம் இடந்தாமல், மற்றவர்கள் பயனடைந்தால் நான் பயனடைந்து போல என்று கருதி வாழ வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம்.